सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियில் 19வது ஸ்லோகம். துங்கைரகிருத்ரிமகிரஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதி கச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி துங்கைரகிருத்ரிமகிரஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதி கச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி. எம்பெருமான ஸ்ரீபதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை வேதம் எப்போவுமே சர்வகந்தன், சர்வரசன் இப்படியெல்லாம் எப்பவும் கொண்டாடின்றிருக்கு. அப்பேற்பட்ட அந்த பகவான் சர்வகந்தன் வேதம் தன்னை வர்ணித்தப்ப கூட அதை விரும்பாமல் வேறு ஏதோ ஒரு வாசனைக்கு இஷ்டப்பட்டு அவன் அதை எதிர்பார்த்து காத்துருக்கானா. இந்த சர்வகந்தனை சர்வகந்தத்துவத்தை விரும்பாமல் வேறு வாசனை ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு அந்த வாசனையை விரும்புகிறான்னா அது எதா இருக்கும்? சாக்ஷாத் ஹே கோதாதேவியே, நீ சூடி கொடுத்த மாலையிலேருந்து வரக்கூடிய வாசனையை தான் அவன் எதிர்பார்த்து காத்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அகிருத்திரிம கிரகா வேதங்கள், அதுவும் அகிருத்திரிம கிரகனா அபூருஷயத்துவம் சொல்லப்படுறது. இந்த இடத்துல யாராலையும் உருவாக்கப்படாத நையாயிக்கால்லாம் சொல்கிற மாதிரி யாராலையும் நையாயிக்கால் வேதத்தை பௌருஷயம்னு சொல்கிறா. ஆனால் வேதாந்திகள் அதை கண்டிச்சுடுறா இல்லையா, வேதம் அபௌருஷயம், யாராலையும் உருவாக்கப்படாத ஒன்று இல்லையா, ஆணுபூர்வியாக வந்துட்டுருக்காது. அப்படி அகிருத்திரிம கிரகா யாராலையும் உண்டாக்கப்படாத அந்த வேதங்கள் துங்கைகி உயர்ந்ததான உத்தமாங்கைகி, அதுவும் வேதத்தினுடைய உத்தமம் எதுன்னு அப்படின்னா அதனுடைய சிரசாக இருக்கக்கூடிய உபனிஷத், அந்த உபனிஷத்துக்களாலே யம் சர்வகந்தா இதி சாதரம் ஸ்வயம் உத்வகந்தி, எந்த பகவான எல்லா விதமான கந்தமும் உடையவன்னு சாதரம் ஸ்வயம் உத்வகந்தி, அன்போடு எப்பவும் தாமே வந்து தாமாகவே உத்வகந்தி ஏற்றுக்கொள்கின்றனவோ அப்படின்னா எப்பவும் கொண்டாடின்றிருக்கோ, சோபி த்வதீய குட்டிலாலக, அந்த பகவானோ த்வதீய குட்டிலாலக, உன்னுடைய அலாலையாக சுருண்டு இருக்கக்கூடிய அந்த அலக பாரம் இல்லையா, அந்த அலக பாரம்னா என்ன அர்த்தம், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேசங்கள்னு அர்த்தம், அந்த கேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு குந்தலங்கள், அந்த குந்தலங்கள்னாலே வாசிதாபிகி மாலிகாபிகி, மனமூட்டப்பட்ட அந்த மாளிகைகளால், மாளிகாபினா அந்த மாலைகள்னால அந்யம் ஆமோதம் அதிகச்சதி, வேறு விதமான ஒரு வாசனையை அடைகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய பதார்த்தம். வேதம் அபௌருஷயம், அந்த அபௌருஷயமாக இருக்கக்கூடிய வேதத்தில் எப்பவும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சர்வகந்தன் சொல்லிருக்கு. அதுவும் எங்கே அப்படின்னா சாண்டுல்ய உபனிஷத்து, சர்வகந்தஹா சர்வரசஹா இப்படிலாம் சாண்டுல்ய உபனிஷத்தில் சொல்லிட்டுருக்கு. உத்வகந்தி அப்படின்னா உச்சியில் வைத்து கொண்டாடுவர்னு அர்த்தம். இந்த சர்வகந்தஹா சர்வரசஹான்னு வேதம் எப்போவும் சாதரம் உத்வகந்தி, எப்போவும் அவனை சிரசில் வச்சுன்னு கொண்டாடின்னு இருக்கு அந்த எம்பெருமானை. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆமோதம் அந்யம் அதிகச்சதி, இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் உன்னுடைய மாலையிலேருந்து வர வாசனைக்காக எதிர்பார்த்துட்டுருக்கான் இல்லையா. வேதங்கள் அபௌருஷயங்கள், அந்த அபௌருஷயம் தன்னுடைய வேதம், அந்த அபௌருஷயமாக இருக்கக்கூடிய வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னால் எம்பெருமானை எப்போவுமே ஸ்துதி பண்ணிட்டுருக்கு. அது எப்படி ஸ்துதி பண்ணுறதுன்னா அவன் மேலே அதுகளுக்கு வேதத்துக்கு காதல் அதிகமாக, ஏன்னா ஸ்ருதி தேவின்னு சொல்கிறா இல்லையா, வேதத்தை பெண்பாலாக்கி பேசுறதுன்றது கவிகளுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. அவன்தான் நாயகன், அந்த தன்னுடைய நாயகனான பகவானை எப்போவுமே அதுங்க ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி
பகவான் பேரில் கொண்ட காதல்னால அவனை எப்பவுமே சாதரம் உத்வகாந்தி, அவனை சர்வகந்தகா சர்வரசகான்னு திரும்ப திரும்ப சொல்கிறது இல்லையா. உலக வழக்கு அப்படி தான் இருக்குது இல்லையா. எதை ரொம்ப ஆதரிக்கிறோமோ, ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு நாம் அவனை ஆதரித்தோன்னா அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம், அவன் நல்லவன் அவன் நல்லவன் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. அதை மாதிரி வேதம் பெருமாளை ரொம்ப ஆதரிக்கிறபடினால சர்வகந்தகா சர்வகரசகான்னு சாதரம் உத்வகந்தின்னார் சுவாமி தேசிகன். அப்படி திருப்பி 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 அந்த வேதம் அவனை சொல்லிகிட்டே இருக்கு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறபடினால அது கூட அவாப்த சமஸ்தனா காமனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு அது கூட ஏற்றதா இல்லையா. ஏன் அப்படின்னா அவன் வேற எதுக்கும் ஆசைப்படுறானா, ஸ்வயம் இல்லையா, ஸ்வயம் அவாப்த சமஸ்த காமனாக இருந்தாலும் கூட தொதிய குட்டிலா அழக வாசிதாபிகி, உன்னுடைய அழக பாரத்திலேருந்து வரக்கூடிய அந்த வாசனைக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய அவாப்த ஸ்வரூபத்துக்கே அவாப்த சமஸ்த காமனாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய ஸ்வரூபத்துக்கே விரோதமாக இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை கூட அவன் எதிர்பார்த்து காத்துருக்கானா. எதனால், உன்னுடைய ஒரு விசேஷத்தினால இல்லையா. சுபாவ வக்ராண்ய அழகாணி தாசாம்னு, எப்படி உன்னுடைய கேசங்கள்லாம் சுருண்டுருக்கோ அதை மாதிரி வாசனையும் சுருண்டு சுருண்டு விழுறதான். இது அழகாக வர்ணித்தாள். அப்படி அழகோடு இருக்கக்கூடிய சுபாவம் உன்னுடைய உன்னுடைய சுபாவம், அப்பேற்பட்ட அந்த அழகுக்கு அவன் அடிபணிஞ்சு இருக்கானா. எப்போ வரும், எப்போ எப்போ அந்த வாசனையை முக நுகரலாம் அப்படின்னு அவன் காத்துருக்கானான். அதனால் எம்பெருமான் வேதம் சொன்னப்போ கூட அவன் சர்வகந்தன் ஏற்றுக்கலையாம். உன்னுடைய மாலையை அவன் சூடிண்டதுக்கு பிறகு தான் அவன் சர்வகந்தத்துவமே அவன்கிட்ட இருக்குன்றத அவன் உணர்ந்துக்கிறான் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.